வணக்கம் மக்களே, இது நம்ம பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம பேட்டை சமையலில் வந்து ஆந்திரா ஸ்டைல் மட்டன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. அரை கிலோ மட்டன் சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி ஒரு மூணு பீஸு, 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகா, அரை சைஸு இப்போ எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூனு மிளகு, 1 டீஸ்பூனு சோம்பு, மிளகாப்பொடி 2 டேபிள் ஸ்பூனு, மல்லிப்பொடி 1.5 டேபிள் ஸ்பூனு, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூனு, கறி மசால் பொடி 1 டீஸ்பூன். இப்போ நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம். குக்கரில் வந்து 1/2 டீஸ்பூனு மஞ்சளை போட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை வந்து 1-2 விசில் 3 விசில் உங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி சிம்மில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகும்போது நம்ம அரைக்க வேண்டியதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டு வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாய் வந்து நறுக்கி போட்டு வதக்கிக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா போட்டிருந்தேன், உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மசாலா பொடியெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரத்தண்டிக்கு வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மட்டனோட இருக்க தண்ணி வந்து வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து தண்ணி நல்லாவே வத்திருச்சு. இன்னும் வந்து நல்லா சுருள சுருள கிண்டணும்.
இப்போ நமக்கு வந்து மட்டன் நல்லா சுருள வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு இப்போ மட்டன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோன்னு கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிடலாம். நமக்கு ஆந்திரா ஸ்டைல் மட்டன் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.